கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். யோவான் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்திலே, துயரத்திலே, கண்ணீரிலே, வியாதியிலே, மனக்கவலையிலே, பலவிதமான பாடுகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலையிலே இயேசு சாமி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைப்படாதீர்கள். முதலாவது, அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தார். அவளுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லை. ஆலயத்திற்கு போய் அழுது ஜெபித்தாள். அவள் ஜெபித்த முறையை பார்த்து அங்கே இருந்த ஏலி என்ற தீர்க்கதரிசி, நீ என்ன குடித்திருக்கிறாயா என்று கூட கேட்கின்றார். அந்த அளவிற்கு அவள் அழுது ஜெபித்தாள். அந்த காலத்திலே யூதர்கள் பெண்களை அடிமைகளாக நடத்தினார்கள். அவர்கள் இழிவுபடுத்துவார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாமல் அடிமையாக இருந்தார்கள். ஒரு வழக்கு அங்கே உண்டு. அது என்ன என்று சொன்னால், அடிமையாக பிறக்கலாம், ஏன் நாயாக கூட பிறக்கலாம், ஆனால் பெண்ணாக பிறக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். யோசித்து பாருங்கள், இந்த நிலையில் அன்னாளுடைய மனம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கும்போது அழுது ஜெபித்தாள். குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி அழுகிறீர்களா? உற்றார் உறவினர்களினுடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இரையாகின்றீர்களா? சுற்றி இருப்போர் கூறும் ஏளன பேச்சுக்கள் உங்கள் மனதை புண்படுத்துகிறதா? கவலைப்படாதீர்கள். அன்னாளினுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். மார்க்கு 16:24 இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். கேட்பதை கொடுப்பார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் சந்தேகப்படாமல் முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு கேளுங்கள், இயேசு நிச்சயமாக கொடுப்பார். அன்னாளுக்கு ஒரு குழந்தையை ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த பிள்ளை செல்வத்தை அருளுவார். பிள்ளை இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே பெண்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? அவர்களுடைய மன வேதனைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பல ஆண்டுகளாக ஒருவேளை குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கலாம். அன்னாளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். கவலைப்படாதீர்கள். இரண்டாவதாக, யோசேப்பின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். செய்யாத குற்றத்திற்கு சிறையிருப்பு, பண்ணாததற்கு ஜெயில் தண்டனை. அரசனிடம் பிரதானியாக இருந்த ஒரு அதிகாரியினுடைய வீட்டிலே அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே அந்த வீட்டை நிர்வகிக்கின்ற பொறுப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது அந்த பிரதானி போர்த்திபார் என்ற மனைவி அவனை தவறு செய்ய தூண்டுகின்றாள். ஆனால் அவன் அதற்கு இணங்கவில்லை. அதனால் கிடைத்தது அவனுக்கு சிறை தண்டனை. யோசித்து பாருங்கள் அவனுடைய நிலைமை. அவன் ஒரு தவறும் செய்யவில்லை, ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவன் சொல்லுகின்றான், இங்கே இந்த வீட்டிலே எனக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது சகோதரியே,
நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது என்று சொல்லி அங்கே சொன்னதினால் அவனுக்கு ஜெயில். செய்யாத குற்றத்திற்கு சிறை தண்டனை போல தண்டனை அனுபவிக்கிறீர்களோ? யாரோ செய்த குற்றம் உங்கள் மேல் விழுந்து துக்கம் உங்களை அடைக்கிறதோ? நீங்கள் அடிமை போல ஒருவேளை வீட்டிலே நடத்தப்படுகிறீர்களோ? சாத்தான் கெட்ட பழக்கத்தை உண்டாக்கி அதிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி மனம் நொந்து போய் இருக்கிறீர்களோ? கவலைப்படாதீர்கள். இந்த காலையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோசேப்பின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். பார்வோன் அரசன் கண்ட சொப்பனத்திற்கு யாருமே சரியான அர்த்தத்தை சொல்லாத இருக்கும்பொழுது அங்கே யோசேப்பு சொன்னதின் விளைவாக அவன் அந்த நாட்டிற்கே அதிபதியானான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமும் 41:40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். பார்த்தீங்களா, என்ன ஒரு அருமையாக ஆண்டவர் உயர்த்திருக்கின்றார், எப்படி அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார். அவன் குழியிலே இருந்தாலும் சிறையிலே இருந்தாலும் ஆண்டவர் தன்னை விடுவிப்பார் என்று சொல்லி சிறையிருப்பை மாற்றுவார், உயர்த்துவார் என்று சொல்லி நம்பினான், விசுவாசித்தான், ஜெபித்தான். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசேப்பின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின ஆண்டவர் உன் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். ஒருமுறை ஒரு சபையிலே நான் பிரசங்க பண்ணிவிட்டு அந்த சபை முடிந்த பிறகு ஒரு வாலிப பெண் என்னிடத்திலே வந்தாள். அவள் சொன்னால், நான் ஒரு இந்து சகோதரி, நான் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியிலே வேலை செய்கின்றேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு, ஆகவே நான் அறையிலே என்னுடைய வேலைகளை கவனிப்பேன், எப்பொழுதாவது பக்கத்தில் இருக்கிற இந்த சபைக்கு நான் வருவேன், இன்றைக்கு நான் வருவதாக இல்லை, ஆனால் ஏதோ ஒரு உந்துதல் என்னை வர செய்தது, இங்கே வந்த பிறகு உங்களுடைய பிரசங்கத்தை கேட்ட பிறகு என் துக்கம் சந்தோஷமாக மாறிற்று, என்னுடைய உள்ளத்திலே எவ்வளவோ கவலைகளோடு இங்கே நான் வந்தேன், ஆனால் சகோதரனே நீர் எங்களுக்காகவே பேசினீர் என்று சொல்லி நான் உணர்கின்றேன், இன்றைக்கு நான் இந்த சபைக்கு வந்தது நல்லது, நான் மன சந்தோஷத்தோடு செல்கிறேன் என்று சொன்னாள். சகோதரனே சகோதரியே, உங்கள் துக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். எந்த கஷ்டத்தில் அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலையே இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொன்னி ஏங்குகின்றீர்களா? ஆண்டவர் யோசேப்பின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினவர் உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார், கவலைப்படாதீர்கள். மூன்றாவதாக, ரூத்தின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். கணவனை இழந்து தன் மாமியாருடன் அந்நிய தேசத்திற்கு வருகிறாள். புது இடம், புது ஆட்கள், யாரையும் தெரியாது. எப்படி இருந்திருக்கும் அவளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். துக்கம் தொண்டையை அடைத்தது, கண்களில் கண்ணீர் வழிந்திருக்கும் ஒரு வேளை இல்லையா? ஆனால் மாமியாரினுடைய ஆறுதலான வார்த்தைகள், அவள் வழிகாட்டின முறையிலே அவள் சென்று கொண்டிருந்தாள். காப்பாற்ற கணவன் இல்லை, ஆறுதல் சொல்ல உறவினர்கள் இல்லை, தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணையும் இல்லை. ஆனால் ஒன்று செய்தாள், அந்நிய தேசத்திலே இருந்தாலும் அந்நிய தேவர்களை அவள் வணங்கவில்லை, தன்னுடைய ஒரே ஆண்டவனாகிய அந்த யெகோவாவை பிடித்து கொண்டு நீர் எனக்கு காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவள் ஜெபித்திருக்கலாம். அதன் மூலமாக ஆண்டவர் அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அவளுக்கு போவாஸ் என்பவனை ஒரு துணையாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்.
கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கவலைப்படாதிருங்கள், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தெய்வமே ஆண்டவரே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை ஆண்டவரே அன்னாலை போல பிள்ளை செல்வம் இல்லாமல் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அவர்களுடைய உள்ளத்தினுடைய பாரங்கள், கஷ்டங்கள், பிறருடைய ஏச்சுக்கள், பேச்சுக்களில் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலை கொடும். நீர் ஒரு குழந்தை செல்வத்தை தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஐயா. இயேசுவே, ஒருவேளை அடிமை தனத்தோடு சிறையிருப்பு போன்ற ஒரு காரியங்களிலே, கெட்ட பழக்கங்களே, என்னை யார் இதிலிருந்து விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே அழுகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, யோசேப்பிற்கு ஆண்டவரே துக்கத்தை மாற்றி அவனை உயர்த்தினது போல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே சாத்தான் அடிமையாக வைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டுமா நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டுமாய், நிம்மதியை தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எஸ்தரை போல அவர்கள், ஒருவேளை ரூத்தை போல அவர்கள் ஆண்டவரே ஒரு கஷ்டத்திலே சென்று கொண்டிருக்கலாம், எனக்கு துணை யாருமே இல்லை என்று சொல்லி, ஆனால் நீர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே அவர்கள் செல்ல கிருபை செய்தலும், அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளத்தை தொடும் ஒரு செய்தியை நீங்கள் கேட்டீர்கள், அதன் மூலம் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாத பலரும் கேட்டு ஜெபத்திற்காக என்னோடு தொடர்பு கொள்கிறார்கள். இவ்விதமாக பலரும் கேட்கத்தக்கதாக நீங்களும் இதற்கு உதவலாமே. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளாலோ அல்லது ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஸ்பான்சர் செய்வதாலோ இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: பைபிள் மீடியா ஊழியங்கள், No. 1 36B, வடக்கு பரேடு சாலை, தூய தோமையார் மலை, சென்னை 6000016. ஜெப உதவிக்கு 9444746758 மற்றும் 9003104014. அவர் அட்ரஸ்: பைபிள் மீடியா மினிஸ்ட்ரீஸ், No. 1 36B, நார்த் பரேட் ரோட், சென்ட் தாமஸ் மவுண்ட், சென்னை 600016. செல் No. 9444746758 and 9003104014.